வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் இஷ்யூஸில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகாரம், அதை பற்றி பார்க்க போகிறோம். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற டாபிக் ரிலேட்டடாக, அண்ட் அதுக்கு அதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட் டேட்டா முக்கியமான பாயிண்ட்டு, இது ரிலேட்டடாக க்வெஸ்சன்ஸ் வந்துச்சுன்னா இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களோட க்வெஸ்சனுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்க பாசிபிள் இருக்கு. அண்ட் இதெல்லாம் முக்கியமாக இருக்க வேண்டிய கண்டென்ட், இந்த கீன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஓகே, நம்ம ஏரியாக்குள்ள போகலாம். சர்வதேச பெண் தினம் அப்படிங்கிறது மார்ச் 8, தேசிய மகளிர் தினம் பிப்ரவரி 13, சரோஜினி நாயுடுவோட பர்த்டே அன்னைக்கு தான் இதை கொண்டாடுறாங்க. அண்ட் தமிழ்நாட்டில் சுய உதவி குழுக்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 1989 செப்டம்பர்ல தர்மபுரியில் ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட். அண்ட் பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா அப்படிங்கிறது 108வது திருத்த மசோதா 2008 கொண்டு வந்திருக்காங்க. 108 அமெண்ட்மெண்ட் 2008 கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி தான் பெண்களுக்கான ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் திங், பெண்களோட கல்வி நிலை 2011 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்தியாவில் 65.46, தமிழ்நாட்டில் 73.44. அண்ட் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தேசிய பெண்கள் ஆணைய அறிக்கை அப்படின்றது 2022 ஜான் 1 சமர்ப்பிச்சிருக்காங்க. 2022 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 30,865. அதே 2021 குடும்ப வன்முறையால் நடைபெற்ற குற்றங்களோட எண்ணிக்கை அப்படின்னு எடுத்தீங்கன்னா 6,684. வரதட்சணை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 4,613. இதில் மரணம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 341 பேர் இதில் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங், ஆன்லைனில் எப்படி புகார் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்சோ வழக்கு வருது அப்படின்னா அது இபாக்ஸ் மூலயமா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். பணியிடங்களில் பாலியல் வன்முறை தடுப்பு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஷீபாக்ஸ் அப்படிங்கிறது பணியிடங்களில் பணிபுரியக்கூடிய பெண்களுக்காக வச்சுருக்காங்க. அங்கே ஏதாவது அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் என்ன பண்ணலாம், அந்த ஷீபாக்ஸில் தெரிவிக்கலாம். நெக்ஸ்ட், குழந்தை பாலின விகிதம் 2011 இந்தியா எடுத்துட்டீங்கன்னா 919/1000 அப்படின்ற ரேஞ்சில் இருக்காங்க. நெக்ஸ்ட் திங், செல்வ மகள் சேமிப்பு திட்டம், இந்த ஸ்கீமை பற்றிலாம் இன்க்ளூட் பண்ணலாம். இதில் 2015 கொண்டு வந்தாங்க. அதிகமான கணக்குகள் ஓப்பன் பண்ணிருக்கக்கூடிய நாடு அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்டாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், செகண்ட் பிளேஸில் தமிழ்நாடு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங், சர்வதேச விதவை தினம் அப்படிங்கிறது ஜூன் 23 அனுசரிக்கப்படுகின்றது. அண்ட் நெக்ஸ்ட், தேசிய பெண்கள் ஆணையத்தின் அறிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதன்படி வழக்குகளை பற்றி சொல்கிறாங்க. 2021 பெண்கள் கடத்தல் வழக்கு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 2021 பெண் கடத்தல் வழக்கு அப்படிங்கிறது 49 இருக்குது. அமழவீச்சு ஆசிட் இருந்த வழக்கு அப்படிங்கிறது 14 பதிவாயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் திங், தொட்டில் குழந்தை திட்டம் 2022 வரைக்கும் பயனடைந்தவர் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் கணக்கு பார்த்தீங்கன்னா, ஆண் குழந்தைகள் 1283, பெண் குழந்தைகள் 4,498. அண்ட் பெண்களுக்கு அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அளிக்கக்கூடிய விதமா தமிழ்நாடு மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் பிப்ரவரி 24 அன்று அனுசரிக்கப்படுகின்றது. 2021-22 திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழே பயனடைந்தவர்கள் எடுத்தீங்கன்னா 94,700 பேர் 2021-22 வரைக்கும் திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழே பயனடைஞ்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங், தையல் இயந்திரம் வாங்கினவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இயரில் 2,250 பேர் தையல் இயந்திரம் வாங்கியிருக்காங்க. அண்ட் ஒருங்கிணைந்த சேவை மையம் மூலமாக பயனடைந்தவர்கள் 26,273. அண்ட் 2022 பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக பணியாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிஜா குமார் பாபு அப்படின்றவங்க முழுக்க முழுக்க பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக பணியாற்றிருக்காங்க. அண்ட் அதுக்காக இவங்க அவ்வை விருது வாங்கியிருக்காங்க. ஓகே, இது நம்ம ஃபேக்ட் டேட்டா. இது தேவைப்படுற இடத்துல தேவைக்கு ஏற்ப யூஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.